வணக்கம். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய நாட்டின் மாண்புமிகு பிரதமர் டத்தோஸ்ரீ மொமன் நஜிப் துன்ராசாக் அவர்கள் மலேசிய இந்தியர்களுக்கான பெருந்திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார். இது ஒரு வரலாற்றுப்பூர்வமான நிகழ்வு. இந்த திட்டத்தின் வழி இந்தியர்களின் முழுமையான மேம்பாட்டிற்கு ஒரு திட்டம் வரையப்பட்டு அந்த திட்டத்தினை அரசாங்கமே முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இப்போது பார்க்கின்றோம். ஆக இந்தியர்கள் தேசிய நீரோட்டத்தில் தங்களையும் இணைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் விடுபட்டு விடக்கூடாது. அவர்களும் இந்த நாட்டின் பிரஜைகள். அதற்காக அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதை பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்விலேயே மிகவும் தெளிவாக கூறினார். இதற்கு முன்னர் பல்வேறு பெருந்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்கும் இந்த திட்டத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இந்த திட்டம்தான் முதன்முறையாக அரசே அதனை அதிகாரப்பூர்வமாக அமைச்சரவை குழுவிலே ஏற்றுக்கொண்டு அதனை இப்போது பிரதமரே நேரடியாக அதை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அந்த 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த பெருந்திட்டத்தினை மறுசீரமைக்கப்பட்ட செடிக் என்று சொல்லப்படும் பிரதமர் துறையின் இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டு பிரிவு இப்போது அதனை அமுலாக்கம் செய்வதற்கான அரசு இலாகாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமருடைய இந்த திட்டத்தினை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த 100 நாள் வெற்றிகளில் ஒன்று என்று சொல்வது என்னவென்றால், இந்த 18 ஆண்டு காலமாக இழுபறியில் இருந்த தமான் பிரமாத்தா வீட்டுடைமை திட்ட சிக்கல் புத்ராஜயா உருவாக்கப்பட்ட போது 4 தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட பாட்டாளிகள் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் தற்காலிகமாக தமான் பிரமாத்தா என்ற அடுக்குமாடி குடியிருப்பின் வைக்கப்பட்டனர். இந்த 18 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இதனுக்கு ஒரு தீர்வு காணப்பட்டு செடிக்கினுடைய முயற்சி மட்டுமல்ல கேபிகேடி என்று சொல்லும் அமைச்சு மாண்புமிகு டத்தோஸ்ரீ டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களுடைய முயற்சி இந்த வருகின்ற 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவை அந்த இடத்திலேயே பார்த்தனாங் பகுதியில் செய்யப்போகின்றார் என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அங்கு 403 அறைகள் கொண்ட தரை வீடுகள் 4 தோட்டங்களில் இருந்து இப்போது பல ஆண்டு காலமாக இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது வழங்கப்பட இருக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும்.